हेलो व्यूवर्स, आई एम वनिता। இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் யூனிட் எக்ஸைஸ் 1.6ல தேர்ட் சம் பார்க்க போறோம். எவாலுவேட் கொடுத்திருக்காங்க. சோ 1/2 ஹோல் கியூப் கொடுத்திருக்காங்க. 1/2 ஹோல் கியூப். சோ இது எந்த ஃபார்மட்ல இருக்கு பாருங்க, a/b ஹோல் பவர் mங்கற ஃபார்மட்ல இருக்கு. சோ இது எப்படி பண்ணலாம், a/m/b/mங்கற ஃபார்மட்ல நம்ம எழுத போறோம். சோ 1³/2³. ஓகே, சோ 1³ இஸ் நதிங் பட் 1. 2³ என்ன பண்ணலாம், 2 × 2 × 2 இல்லையா. சோ என்ன வரும், 1/2 × 2 = 4, 4 × 2 = 8. சோ 1/8, திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன். நெக்ஸ்ட் செகண்ட் பார்க்கலாம். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1/2 ஹோல் பவர் -5 கொடுத்துருக்காங்க. சோ இது எந்த ஃபார்மட்ல இருக்கு பாருங்க, a/b ஹோல் பவர் -m அப்படினு இருக்கு. சோ -m ல இருக்கு அப்படினா என்ன பண்ணலாம், திஸ் இஸ் ஈக்குவல் டு a/-m/b/-m இல்லையா. சோ பவர்ல மைனஸ் இருக்கு அப்படினா அதை நம்ம ரிவர்ஸ்ல போட்டா நம்ம பாசிட்டிவா மாறும். சோ இப்போ என்ன பண்ணப் போறேன், a/-m இருக்கு இல்லையா, சோ அத கீழே கொண்டு வரப் போறேன். b/-m மேலே போக போகுது. சோ மேலே போட்டோம்னா அது பாசிட்டிவா மாறிடும். சோ b/m/a/m னு கிடைக்கும். ஓகே, சோ நம்ம இந்த ஃபார்மட்ட தான் இங்க அப்ளை பண்ண போறோம். சோ என்னவா மாறும் பாருங்க, 1⁻⁵/2⁻⁵ இருக்கும் இல்லையா. சோ இது என்னவா மாறும், 2⁵/1⁵ மாறப்போது. ஓகே, சோ 2⁵ என்ன பண்ணலாம், 2 வே 5 டைம்ஸ் வரும் இல்லையா, 2 5 டைம்ஸ் போட போறோம். சோ 1 5 டைம்ஸ் போட்டா நமக்கு அதே தான், 1 தான் வரப்போது. ஓகே, சோ இப்ப பாருங்க, 2 2 = 4, 4 2 = 8, 8 2 = 16, 16 2 = 32. சோ 32, திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் செகண்ட் சப் டிவிஷன். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் பார்க்க போறோம். தேர்ட் சம் பாருங்க, -5/6 ஹோல் பவர் -3 கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ நம்ம செகண்ட் சம்ல பார்த்த மாதிரியே தான் இங்க பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா, இந்த நம்பர்ஸை ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னா இது பாசிட்டிவா மாறிடும் இல்லையா. சோ நான் முதல்ல நம்பர்ஸை ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ரிவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பாசிட்டிவா நமக்கு மாறிடும். ஓகே, சோ இப்போ இது எந்த ஃபார்மட்ல இருக்கு, a/b ஹோல் பவர் mன்னு இருக்கு இல்லையா. சோ என்ன பண்ணலாம், a/m/b/m. சோ அந்த ஃபார்மட்ல நாம இப்ப எழுதிக்க போறோம். ஓகே, சோ இப்ப 6³, 6 × 6 × 6 / −5 × −5 × −5. ஓகே, சோ 6³ என்ன வரும், 6 6 = 36, 36 6 = 216. ஓகே, கீழே பாருங்க, 5 5 = 25, 25 5 = 125. கீழே நெகட்டிவ் சைன் இருக்கு பாருங்க, −−+, +−−. சோ நம்ம ஹோலா இதுக்கு நமக்கு நெகட்டிவ் சைன் போடுறோம். திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் தேர்ட் சம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சப் டிவிஷன் பார்க்கலாம். 2⁻⁵ × 2⁻⁷ ஹோல் டிவைடட் பை 2⁻⁻² கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி போடலாம், 2⁻⁵ × 2⁻⁷ டிவைடட் பை 2⁻⁻² இதுதான் க்வெஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பவர்ல இருக்க −2-வை நம்ம மேலே கொண்டு போனால் அது பிளஸ்ஸாக மாறிடும் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 2⁻⁷ × 2⁻⁷² போடுறேன். ஓகே, சோ இப்போ இது எல்லாமே இந்த m/n நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம். a/m × a/n இருந்துச்சுன்னா a-வை அப்படியே வச்சுக்கலாம், பவர்ஸை மட்டும் ஆட் பண்ணுவோம் இல்லையா. சோ அதை தான் இப்போ இங்க நம்ம ஃபாலோ பண்ண போறோம். சோ இதுல பவர்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், பவர்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சோ 2 × −5 + 7 + 2. சோ என்ன நமக்கு வருது பாருங்க, 2⁴ கிடைச்சிருக்கு பாருங்க, 2⁴. சோ 2⁴ என்ன வரும், 2 2 = 4 பாருங்க, 2 2 = 4, 4 2 = 8, 8 2 = 16. therefore 16 is the answer for fourth sum. next நம்ம fifth sum பார்க்க போறோம். fifth sum என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 2⁻⁻⁶ × 3⁻⁻⁶ divided by 6⁻⁻² கொடுத்திருக்காங்க. சோ இப்ப பாருங்க, 2⁻⁻⁶ × 3⁻⁻⁶ divided by 6⁻⁻². ஓகே, சோ இப்ப இத என்ன பண்ண போறோம், டிவைட்ல இருக்கிறத நம்ம மேலே கொண்டு போனா நமக்கு இது பாசிட்டிவா மாறும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சோ சைன்ஸ் பாசிட்டிவா மாறுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஓகே, சோ இப்போ
ना इंगे एन्ना पन्ना पोरना इंदा 6 रुक्कु लिया इंदा 6 2 into 3 नु नम्मा पोड़ मुडियों लिया पोड़ला so 2 3 जा 6 दना वरो so whole power minus 2 नु पोट रुकें minus 2 नम्मा पोट टोना इपा powers separate पनिकला a into b whole power m अपड़ी निरंदुच्छना इंगे पारंगे a into b whole power m ग्रदे एपड़ी एड़ुदला a power m into b power m ni ezhudalam liya so andha type la na ipo inga ezhuda poren so 2 power minus 2 into 3 power minus 2 okay so ipo rendu kkum paarenga common ah irukku okay so na ipo powers positive ah maatha poren so powers positive ah maathanona denominator la irukkiradha numerator liyum numerator la irukkiradha denominator liyum na poda poren so paarenga so inga irukka keela denominator numerator la poita adu positive ah maariduchu adhe maadhiri idhum positive ah maariduchu okay so ipa inga irukka inda 2 cancel aagum liya so 2 inga irukka powers cancel pannalam so andha maadhiri cancel pannirken cancel panna 2 into 3 the answer is 6 so this is answer for fifth sum okay so idha innor type la nama solalam 2 power 2 by 2 power 1 irukku liya idhu endha format la irukna a power m by a power n nu irukku so ipdi irundha powers subtract pannanum so andha maadhiri nama idha podalam apdi irundha namakku same answer dhaan namakku varum okay so this is answer for fifth sum नेक्स्ट नम सेकंड सम फर्स्ट प्रॉब्लम 2 बाय 5 होल पावर 4 इनटू 2 बाय 5 बाय 2 होल पावर माइनस 2 கொடுத்திருக்காங்க ஓகே சோ இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம்னா ப்ராடக்ட் ரூல் நம்ம அப்ளை பண்ணப் போறோம் ஃபர்ஸ்ட் 2 பை 5 இதுக்கு பவர்ல பாருங்க பிளஸ்ல இருக்கு பாசிட்டிவ்ல பிளஸ் 4 னு இருக்கு சோ அத நம்ம அப்படியே வச்சிருக்கோம் இங்க இதுக்கோட பவர்ல பாருங்க மைனஸ் 2 இருக்கு இல்லையா சோ மைனஸ் 2 ன்ற இந்த நெகட்டிவ் பவரை பாசிட்டிவ் பவரா மாத்தணும் அப்படினா என்ன பண்ணணும் பாருங்க x / y ஹோல் பவர் -m னு இருந்துச்சுனா இது எப்படி போடலாம்னா y / x होल पावर एम அதாவது இங்க இருக்க நியூமரேட்டர் டினாமினேட்டரை நம்ம ரிவர்ஸ் பண்ணனும் சோ அத தான் இங்க பண்ணப் போறேன் 2/5 होल स्क्वायर னு போடப் போறோம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் இங்க பாருங்க இதுல 2 2 பேஸ் காமனா இருக்கு சோ பேஸ் காமனா இருந்துச்சுனா பவர்ஸ் நாம ஆட் பண்ணிக்கலாம் திஸ் இஸ் ப்ராடக்ட் ரூல் a பவர் m into a பவர் n is equal to a பவர் m plus n so அந்த மெத்தட் தான் இங்க நம்ம அப்ளை பண்றோம் ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்றோம் அதே மாதிரி டினாமினேட்டர்ல 5 பவர் 4 plus 2 சோ என்ன வருது பாருங்க 2 power 6 by 5 power 6 so 2 power 6 na enna varum 2 into 2 into 2 so 5 6 times podunga 2 into 2 into 2 into 2 by 5 um adhe maadhiri 6 times okay 6 times potrukom so idoda answer enna 2 power 6 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 2s are 32 32 2s are 64 அதே மாதிரி நம்ம 5 க்கும் பார்க்கறோம் 5 க்கு என்ன வரும் பாருங்க 15625 this is the answer for first sum fourth first subdivision பார்த்துட்டோம் இப்போ second subdivision பார்க்க போறோம் second 4 by 5 whole power minus 2 divided by 4 by 5 whole power minus 3 கொடுத்திருக்காங்க okay first நம்ம பவர் பாசிட்டிவா மாத்துறதுக்கு முன்னாடி இங்க இருக்க டிவிஷனை நம்ம மல்டிப்ளிகேஷனா மாத்தப் போறோம் so அது எப்படி பண்ணப் போறோம் டிவிஷனை மல்டிப்ளிகேஷனா மாத்தணும் அப்படினா என்ன ஆகும் இதுக்கு அடுத்து வர இந்த நம்பர் அதோட ரிவர்ஸ்ல மாறும் சோ டிவிஷனா மல்டிப்ளிகேஷனா மாத்தினா நியூமரேட்டர் டினாமினேட்டர்லயும் டினாமினேட்டர் நியூமரேட்டர்லயும் வரும் சோ இங்க என்ன வரும் 5/4 ஹோல் பவர் -3 னு கிடைக்கும் ஓகே சோ இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம்னா பவர்ஸ்ல பாசிட்டிவ் கொண்டு வரப் போறோம் அப்படினா உள்ள இருக்க இந்த நம்பரை ரிவர்ஸ்ல போடணும் சோ 4/5 5/4 ஹோல் ஸ்கொயர் இன்டு 4 sorry 5 4 by 5 so idhiye reverse thana pandrom 5 by 4 ah reverse panna 4 by 5 nu varum whole cube nu vandirukku okay so ipa enna agum parunga powers 5 power 5 square by 4 square into 4 cube by
5 square. So, இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்க பேஸ் சேமா இருக்கு இல்லையா? So, இந்த பவரை நம்ம அங்க மேலே கொண்டு போறோம். சாரி, இங்க 5 cube. So, இங்க மேலே கொண்டு போயிடு நம்ம கேன்சல் எதெல்லாம் கேன்சல் ஆகுதோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு பார்க்க போறோம். ஓகே. So, இப்போ பாருங்க 5 square இருக்கு இல்லையா? 5 square இங்க 5 cube அப்படியே நம்ம डायरेक्टली கேன்சல் பண்ணிரலாம். So, அதே மாதிரி இங்க 4 square இங்க 4 cube இருக்கு இல்லையா? So, கேன்சல் பண்ணிரலாம். So, ஆன்சர் என்ன வரும்? ரிமைனிங் பேலன்ஸ் நமக்கு இருக்குது 4/5. So, this is answer for second. Next, third பாக்கப் போறோம். Third sum, 2 power 7 into 1 by 2 whole power minus 3 நு குட்டிருக்காங்க. 2 power 7 into 1 by 2 whole power minus 3 குட்டிருக்காங்க. So, இப்போ இது என்ன பண்ணலாம் பாருங்க. 2 power 7, அது அப்படே வெச்சுக்கலாம் into இங்க இருக்க பவர் மைனஸ்ல இருக்கு இல்லையா அத பாசிட்டிவா நம்ம மாத்தணும்னா என்ன பண்ணனும் இத ரிவர்ஸ்ல பண்ணனும் சோ 1/2 வை 2/1 னு போடலாம் அதே மாதிரி 2 னு போட்டாலும் 1 தானே சோ 2 கியூப் னு வந்துரும் சோ 2 கியூப் சோ ரெண்டுத்துக்கும் பேஸ் சேமா இருக்கு அதாவது a பவர் m into a பவர் n இந்த ஃபார்மட்ல இருந்தா என்ன பார்த்தோம் a பவர் m plus n சோ அதனால இங்க என்ன வரும் 2 பவர் 7 plus 3 So, 2 power 10 கடச்சிருக்கு. 2 power 10 is nothing but 1024. So, this is answer for third sum. இதில் ஏதாவது doubt இருந்துச்சு நான் comment பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா like பண்ணுங்க, share பண்ணுங்க, மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க bell icon யும் click பண்ணுங்க. Thank you for watching.